வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ், call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4020 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்தது. 4000 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்தோன்னே நல்ல ஒரு சப்போர்ட் காரணமாக அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ரைஸ் ஆன மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4030 வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட்டில் மேலே வந்து வந்துச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ரெக்கவர் பண்ணி மேலே வந்திருக்கு. மேலே வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4040 ரேஞ்ச்கிட்ட வந்தோன்னே அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக முடியாமல் நிற்கிது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செட் ஆகிருக்க ரேஞ்ச் வந்து இந்த 40 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ டவுன் சைட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4000ன்றது ரொம்பவே வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 4000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் போனீங்க அப்படின்னா அப்போதைக்கு செல்லிங் போகிற பட்சத்தில் ஈவினிங் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து ஒரு டவுன் சைட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4050 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா பையிங் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4050 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பையிங் சைடு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடில் வந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 183.40 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டவுன், அந்த டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. இந்த 182 ரேஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணுச்சு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கை வந்து மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறது. ஸோ ஈவினிங் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் 185 அந்த ரேஞ்செலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 182 ரேஞ்சு அப்புறம் 183 ரேஞ்ச் இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 182 அதெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் அது டவுன் சைட் மார்க்கெட்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா இன்றைக்கி ஜிங்க் வந்து ஒரு பையிங் சைடில் மேலே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 446 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் போச்சு. ஸோ காப்பர் வந்து இன்றைக்கி ப்யூராக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் எடுக்காமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒன் பாயிண்ட்ஸில் அப்படியே போயிட்டு வந்திருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து எந்த சைடுமே இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதே மாதிரி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 448 ரேஞ்சுக்கிட்ட போகையில் தான் வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 448 ரேஞ்ச் வந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 445 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும் இங்கே தான் வந்து ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ இந்த 445 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போதைக்கு காப்பரை ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.